அன்பர்களே, ஹிந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசி வந்த, ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறாத தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறநிலையத்துறை சார்பில் முருகபக்தர்கள் மாநாட்டை, உலகளாவிய முருகபக்தர்கள் மாநாட்டை கொண்டாட திட்டமிட்டுள்ளது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. திமுக நிர்வாகிகள் ஹிந்து கடவுள்களை தொடர்ந்து கிண்டல் செய்து வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதேபோல மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவதும், ஆனால் ஹிந்து பண்டிகைகளுக்கு ஏன் தமிழ் கடவுளான முருகனின் தைப்பூசத்திற்கு கூட வாழ்த்து சொல்லுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக இவர்களா இதை அறிவித்துள்ளார்கள் என்று கேட்கும் விதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆம், உலக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறநிலையத்துறை சார்பில், பழனி முருகன் ஆலயத்தின் சார்பில் உலகளாவிய முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஜூன் கடைசி அல்லது ஜூலை தொடக்கத்தில் 2 நாட்கள் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. பழனியில் இதுவரை இந்து சமய அறநிலையத்துறை நடத்தாத ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் குண்டக்குடி பொன்னம்பல் அடிகளார், பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க வருதாச்சல் அடிகளார், சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள், சத்தியவேல் முருகரார், சுகிசிவம், மங்கையர்க்கரசி, பேச்சாளர் ராமசுப்பிரமணியம், கோவை தணிக்ராஜ்குமார் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். இதுவரை ஹிந்து கடவுள்களை விமர்சித்து வந்தவர்கள், ஏன் முருகனின் தைப்பூசத்திற்கு கூட வாழ்த்து சொல்ல முன்வராதவர்கள் இப்போது திடீர் முருக பக்தர்களாக மாறுவது ஏன் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. துக்ளக் ஆசிரியர் சோ, ஹிந்து முன்னணி நிறுவன தலைவர் ராமகோபாலன் போன்றவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். ஹிந்துக்கள் தமிழகத்தில் என்று ஒன்றுபடத் தொடங்குகிறார்களோ அன்று திமுகவினர் முருகனுக்கு காவடி எடுப்பார்கள் என்று. அதுதான் நினைவுக்கு வருகிறது. அவர்கள் எவ்வளவு தீர்க்க தரிசிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. தமிழகத்தில் ஹிந்துக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஒற்றுமை, எழுச்சி, ஹிந்து என்ற உணர்வு ஆட்சியாளர்களுக்கு புரிய தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் தலைவராக இருந்த முருகன் நடத்திய வேல் யாத்திரை தான் பாஜகவுக்கும் ஹிந்துக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. அதனால் தான் இப்படி ஒரு அறிவிப்பை தமிழக அரசும் அறநிலையத்தை சார்பில் வெளியிட்டுள்ளதோ என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஹிந்து எழுச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ வள்ளலார் திருவள்ளுவரின் திருநீற்றை அழித்தது போல் முருகனின் திருநீற்றை அழிக்காமல், புராணக்கதைகளை மாற்றாமல், உண்மையாக முருக பக்தர்களாக இப்படி ஒரு மாநாடு நடந்தால் நாமும் வரவேற்போம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.